நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க சடனாக நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஒரு ஓரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அதிகமாக பாசம் வச்சுட்டா கண்டிப்பாக ஃபீல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அது ரெண்டு சைடாக இருந்தால் ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அன்பு வச்சுருக்கேன், உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு தள்ளி போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை கேளுங்க, இல்லை ரெண்டு தடவை கேளுங்க, மூணாவது தடவை அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களோட அன்பு உண்மையாக இருந்ததுன்னா, அவங்களோட அன்பும் உண்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஒருவேளை வரவே இல்லையா, அப்போது உங்களோட அன்புக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறதை விட அவங்க தான் ஒரு உண்மையான அன்பை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறது தான் பெட்டரான விஷயமா இருக்க முடியும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சும் தெரியாமலும் அக்செப்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, அதுதான் ப்ராப்ளமே. ஸோ அடுத்த நைட் டைம் ட்ரக்ஸில் இவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்தே விடைபெறுவது உங்கள் தொழில் திவ்யா. மறந்திட மட்டும் மறந்தேனே.